என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சீஸ். ஃபிங்கர் சீஸ். வெல்கம் டு அம்மா சார். இன்னைக்கு என்ன சமைக்க போறோனா மட்டன் குழம்பு. இந்த குழம்பு சமைக்கிறதுக்கு நிறைய வெங்காயம் தேவைப்படுது. என்ன தெரியா? அது பேரு பட்டை லவங்கு. அதெல்லாம் மஞ்சள் போயிடும். மசாலா பவுடர் பண்ணிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஜீரா, சோம்பு, பட்டை. இது ஒரு மாதிரி பூ மாதிரி வரும். இது பேரு அதான் பூ மாதிரி சொல்லிட்டியா? போதும். இது இலக்காய். இது ஒரு மாதிரி ஒரு இது மசாலா ஐட்டம் ஸ்டார் தான். இந்தியன் ஸ்பைசஸ். அதான் இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே. அது இல்லாம அதான் அது இல்லாம சோம்பு ஜீரகம் அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு. நீங்க போடுங்க, நீங்க போடுங்க, நீங்க போடுங்க, பொறுமையா போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போட்ட கூடாது. Thank you. ஆதி மட்டன் வந்து வாஷ் பண்ணி அந்த லெமன் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அது போட்டுக்கலாம் ஒரு பவுல்ல. லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். ஓகே. மஞ்சள் சில்லி பவுடர். கலருக்காக நான் எப்போவுமே காஷ்மீரி யூஸ் பண்ணுவேன். காஷ்மீரி பவுடர் ஏன்னா கலர் நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அப்புறம் வந்து தனியா பவுடர், உப்பு, போட்டு தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கலாம். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கலாம்னா இப்படி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஆயிடும் டைமு. இன்னும் நிறைய நேரம் வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் இதை வச்சுக்கிறேன். எனக்கு எப்போவுமே மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டு கலக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னன்னா தேங்காய் போடுவேன். தேங்காய் கூட கேஷ்யூஸ் ஊற வச்சுருக்கேன். கேஷ்யூஸ் இப்போ இதை அரைச்சிக்கணும். மசாலா எடுத்து வச்சிருக்கோம்ல அதெல்லாம் நான் பவுடர் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஊற வச்ச கேஷ்யூஸ் அண்ட் கோகனட் அதே ஜாரில் எடுத்துக்கிறேன். ஏன்னா மசாலா இல்லை, ஒரே மசாலா தான். அப்புறம் கொஞ்சம் கஸ்கஸ் எடுத்துக்கிறேன். நான்வெஜ்ஜுக்கு கஸ்கஸ் போட்டால் நல்லா இருக்கும், டேஸ்டியாக. ஃபைன் பேஸ்டாக இருக்குது, இது போதும். ஆயில் என்ன ஆயில் யூஸ் பண்ண போறேன்னா நல்லெண்ணெய். எப்பவுமே நான்வெஜ்க்கு ஆயில் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கணும். இது என்ன தங்கம்? ஆனியன்ஸ். அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கேன்? கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சூடாயிச்சு, இதுக்குள்ள போடலாமா? ஏய், நீ போட கூடாது. அதுக்கு பிக்கணும். சரி, பி லேட்டாகும். அதுதான் சொன்னேன். சூப்பரான வாசனல. நல்லெண்ணெய் எப்பவுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் ஏன்னு தெரியல, ரொம்ப காஸ்ட்லி இல்லைன்னு அதனால விட்டுட்டேன். ஷூட்டிங்ல நித்யாமா இருக்காங்க, அவங்க வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும். அந்த டேஸ்ட் திரும்பி குடிச்சிட்டு வாங்க ஆரம்பிச்சேன். இது கோல்ட் பிரஸ்ட் ஆயில், அது டிஃப்ரெண்டா இருக்கும் ஸ்மெல்ல. இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கிறோம். நாங்கள் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அப்போவே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆகல, அதனால போடல. இப்போ ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன், நீ சாப்பிட்றதுக்கா? கொஞ்சம் சாப்பிடுவேன். நானுக்கு அவ்வளோ பிடிக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மட்டன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது போட்டிடலாம்.
வந்து நல்ல இதாகணும் குக்க ஆகணும் ஆ ஸ்மெல் எல்லாம் போயிடு நல்ல குக்க ஆகணும் நான் என்ன பண்றேனா இப்போ முடி ஒரு ரெண்டு இது முடியா முடி ரெண்டு அது என்ன சொல்லுவாங்க விசில் அது வர வெச்சிரு அப்ப வெந்திடும் வர வெச்சிரியா வடணும் வடணும் அது டேய் நான் அது டேஸ்ட் பாரு இது செம்மயா இருக்குடா வாங்க படி இந்த விசில் ஆயிச்சி இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ரோசிஜர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க ஆயில் எல்லாம் வெளிய வந்திருக்கு இல்ல உள்ள தான் இருக்கு அரே இப்போ வந்து என்ன பண்ணிக்க போறேன்னா அரைச்சி வெச்ச இந்த இது இருக்குல பேஸ்ட் பேஸ்ட் கோகனட் கேஷஸ் கோகனட் பேஸ்ட் இருக்குல அதுக்கு எவ்வளவு வேணும் தண்ணி போட்டு இது குக்க ஆயிட்டு இருக்கு அந்த தண்ணி நாங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்து வெச்சோம்ல அது நம்ம பேஸ்ட் பண்ணி பண்ணிக்கணும் அது பார்த்தால எனக்கு நாக்கு ஊறுதே பேடுத்து கொஞ்சம் வாயில வெச்சிக்கணும் புடிச்சிருதா ட்ரைங் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கு என்னது தண்ணி எல்லாம் தேவை இல்ல ஆயில் இருக்குல்ல அதுக்குள்ளே போய் இது மூணு தான் பெண்டிங் நம்ம ஆனியன்ஸ் ட்ரைங் பண்ணி வெச்சிக்கலாம்ல அது போட்டுடலாம் அப்புறம் வந்து நம்ம பவுடர் பண்ணி வெச்சிக்கணும்ல ஸ்பைசஸ் பெப்பர் பவுடர் நான் தனியாவே போட்டுக்கறேன் என் அதுலயே சேர்த்து நம்ம ஸ்பைசஸ் அரைச்சு வெச்சல அதுல போட்டு இருக்கலாம் சும்மா இங்க தனியாவே போட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் நிறையவே போட்டுறேன் கிரைண்ட் பண்ணி வெச்சிருந்தத அதே ஜாருக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு எடுத்துறேன் பாக்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தது அதனால போட்டு கடைசியில நான் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பொட்டேட்டோஸ் போட போறேன் மூடிடலாம் த்ரீ விசில் வந்தா போதும் விசில்ஸ் வந்தா போதும் மூணு விசில் ஆச்சு கிரேவி ரெடி இது வந்து அப்படியே ஒரு முட்டை தோசை வந்து போட்டு சாப்டா எப்படி இருக்கும் இப்போ இதுக்கு நான் இது போட போறேன் கொத்தமல்லி அந்த டேஸ்ட் வேற கொத்தமல்லி இது போட்டு அப்படியே போட்டு விட்டுடா டடா ரெடி ராமமும் குக்கா நீங்களும் குக்கு நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா